மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இவ்வளவு நேரம் வரத்துக்கு? இல்லமா, காரை இந்த வழியில எடுத்துட்டு வர முடியல, அதனாலதான் சுத்திக்கிட்டு வந்தோம். ரோடு சுத்தி வரவும் லேட் ஆகி போச்சு. சரிங்க மாப்பிள்ள, ஒருவேளை வந்துட்டீங்கல்ல, அக்கா வேற வெளியே கிளம்பணும், வேலை வெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பாத்துட்டு நீங்க வரலன்னா அவங்க கிளம்பி இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்குமா? பாம்பு தீண்டி இருச்சுன்னு சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையா? உடம்புக்கு எதுவும் பண்ணல.
சொல்லி
சொல்லு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா, அவங்களுக்கு நீ இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே, நாங்களும் பார்க்கலன்னா அவங்க எங்க போவாங்க? அப்புறம் அந்த கிழவி பாட்டுக்கு அதை பண்ணி இதை பண்ணு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல அந்த கிழவி அடிச்சு தோர்த்து இல்லையா, நீ உங்க அம்மா வீட பார்த்து போ, குழந்தைய பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இங்க வா, இல்லன்னு வச்சுக்க உன்னை ஒரு வழி ஆக்கிடுவா. ஆமா, அவ பேசுற பேச்ச பார்த்தாலே அவளை தூக்கி போட்டு ரோட்ல வச்சு நங்கு நங்குன்னு வாயிலே மிதிக்கணும் போல இருக்குது. அது வாயாது, என்ன வாய் அடிக்குது? எப்படிதான் நீ எல்லாம் அதுகிட்ட சமாளிச்சு இருக்கியோ, நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான், அப்படியே அடிச்சு துரத்துற துரத்துல இனிமே என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணி போடுவேன். ஐயோ அப்படிலாம் வேண்டாம்க்கா. இல்லவுமா, இந்த மாதிரியான கிழவிகளுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும், அதுங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு வச்சுக்க தலை மேல ஏறி ஆடுங்க, அதனால அப்பக்கப்ப நாலு கோடு போட்டோன்னு வச்சுக்க அடங்கி உடங்கி இருக்கும். இப்ப பாரு, என் மாமியார் காரியாவும் அந்த பேச்சு பேசுவா என்னைய, ஆனா நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதுதான் என்னைய தாங்கு தாங்குன்னு தாங்குனா, ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேதாவது முருங்க மாதிரி ஏறிடுச்சு, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஆனா உன் கதையில உன் மாமியாரு குழந்தை வயித்துல உண்டான நேரத்துல பிள்ளைய எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு கூட தெரியாம இப்படி திட்டிக்கிட்டு கிடக்குறா. எல்லா தலைவிலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லக்கா. நீ எல்லாம் கம்முன்னு போகாத, நாலு போடு போடு. உன் புருஷங்காரி ஏதாவது சொல்லுவானா, உன் மாமியார் காரி ஏதாவது சொன்னா? இல்லைங்கா, அவருதான் வந்துட்டு ஏமா திட்டிட்டு இருக்க, வயித்துல புள்ள தாச்சு புள்ள, நம்ம வீட்டுல கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னாரு. பரவாயில்லவுமா, உன் புருஷனாவது உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன். என் புருஷங்காரெல்லாம் அப்படி இல்ல, என் மாமியார் என்ன சொன்னாலும் அவரு ரெண்டு மூணு ஏத்தி விடுவாரு. ஜெஃபி